Chapter 4, Exercise 4.2, Question number 1 kana solution. Question number 1, n in madhipu kaanunga, find the value of n. Ila vandu ratio kuduthirukanga, n minus 1 p3 is to np4 equal to 1 is to 10 kuduthirukanga. Ila vandu n oda value kandupidikkanum. முதல்ல நமக்கு இதுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா என்பிஆருக்கு என்ன ஃபார்ம்லான்னு தெரியணும். இது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பார்த்துருக்கோம். வரிசை மாற்றங்கள் பெர்முட்டேஷனாக என்ன அப்படின்னா என் பொருட்களிலிருந்து ஆறு பொருட்களை கொண்டு உருவாக்கும் வரிசை மாற்றங்கள் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் ஆஃப் என் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் டேக்கன் ஆர் அட் ஏ டைம் அப்படின்னா என்பிஆருக்கான ஃபார்முலா என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். என்பிஆர் ஈக்குவல் டு இந்த முக்கியமான ஃபார்முலாவே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். NPR equal to n into n minus 1, n minus 2, n minus 3, etc. up to n minus r plus 1. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக என்னோட வேலையை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ NPRக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நமக்கு தெரியும். NPR equal to n factorial divided by n minus r factorial. அதை விட சிறப்பான அந்த ரெண்டாவது ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். NPR equal to n into n minus 1, n minus 2, up to etc. n minus r plus 1 வரைக்கும் ஆறு எத்தனை ஆறு டைம் எழுதணும், அதுதான் முக்கியமானது. இப்போ நம்ம சமகூறுவோம். இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, n minus 1 p3 இஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதை டிவைடட் பைல எழுதிக்கலாம். டிவைடட் பை np4 ஈக்குவல் டு 1:10 கொடுத்துருக்காங்க, இப்போ 1/10 எழுதிக்கலாம். ஓகே, இப்போது n மைனஸ் 1 p3 அப்படின்னா இதை எப்படி எழுதலாம், 3 டேம்ஸ் எழுதணும். n மைனஸ் 1 ஆரம்பித்து ரிவர்ஸில் குறைச்சிக்கிட்டே வரணும், 3 டேம்ஸ் எழுதுனா போதும். அப்போ அதை எப்படி எழுதலாம், n மைனஸ் 1 ஃபஸ்ட்டு டேம், அடுத்த டைம் என்ன இன்னொரு மைனஸ் பண்ணால் n மைனஸ் 2, இன்னொரு டேம் இல்லைனா n மைனஸ் 3, அவ்வளோதான் போதுமானது. டிவைடட் பை np4, n ஆரம்பித்து 4 டேம் ரிவர்ஸில் எழுதணும், குறைச்சிக்கிட்டே வரணும். இப்போ n ஒரு டேம், அடுத்த டேம் n மைனஸ் 1, அடுத்தது n மைனஸ் 2, 3 டேம் தான் எழுதிக்கும், இன்னொரு டேம் என் மைனஸ் 3. இப்படி எழுதிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். அது கொஞ்சம் எப்படினாலும் இந்த பக்கம் தான் வந்தாகணும். இப்படி தான் வந்து நம்ம செம்ம என் வேல்யூ கண்டுபிடிச்சாகணும். அதனால் இப்போது கேன்சல் பண்ணுறோம். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய என் மைனஸ் 1க்கு என் மைனஸ் 1, என் மைனஸ் 2க்கு என் மைனஸ் 2, என் மைனஸ் 3க்கு என் மைனஸ் 3. மிச்சம் இருக்கக்கூடிய இது பார்த்தோம்னா 1/n இருக்குது, அந்த பக்கம் 1/10 இருக்குது. அப்போது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா கிடைக்கக்கூடியது என் ஈக்குவல் டு 10. அப்போ என் ஈக்குவல் டு 10னு நம்ம ஈஸியாக இந்த சம்பளை கண்டுபிடிச்சிடுறோம். ரேஷியோவை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் என் மைனஸ் 1 ஆரம்பித்து 3 டைம்ஸ் ரிவர்ஸில் எழுதணும், அதாவது என்ல ஆரம்பித்து குறைச்சிக்கிட்டே வரணும். எத்தனை டைம்னா 4 டைம்ஸ் எழுதணும். அதுதான் இதோட ஈஸியான ஒரு வழிமுறை. அதை யூஸ் பண்ணி நம்ம என்னோடய வேலையை கண்டுபிடிச்சிக்கோம். இது எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.